வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நாலேஜ் ப்ராட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக், இணைந்து செயல்படுவோம் என்று இஸ்ரோவிற்கு நாசா அழைப்பு. இந்தியாவின் சந்திரயான் 2 திட்டமானது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று இஸ்ரோவிற்கு நாசா அறிவித்துள்ளது. விண்வெளி ஆராய்ச்சியில் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளோம் என்று அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா கூறியுள்ளது. நிலவின் தென்துருவ பகுதியில் ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 2 திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்தியது. விக்ரம் என பெயரிடப்பட்டுள்ள லேண்டர் எனப்படும் நிலவின் தரையிறங்கி ஆய்வு செய்யும் சாதனத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளதாவது, விண்வெளி ஆய்வு என்பது மிகவும் கடினமானது. நிலவின் தென்துருவத்தில் ஆய்வு செய்யும் இஸ்ரோவின் சந்திரயான் 2 திட்டம் மிகவும் பாராட்டக்கூடியது. உங்களின் இந்த முயற்சி மிகவும் ஊக்கம் அளிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. சூரிய குடும்பத்தை ஆய்வு செய்வதில் இஸ்ரோவுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளோம், இவ்வாறு அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாசாவின் முன்னாள் விண்வெளி வீரர் ஜெர்ரி லினாக்கர் கூறியதாவது, சந்திரயான் 2 திட்டம் மிகவும் தைரியமான முடிவு. விக்ரம் லேண்டர் சாதனத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதில் இருந்து இந்தியா நிறைய கற்றுக்கொண்டிருக்கின்றது. இது அடுத்து வரும் திட்டங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எனவே இத்திட்டமானது தோல்வியடைந்து விட்டதாக ஏமாற்றம் அடைய வேண்டாம். இந்தியா மேற்கொண்ட இந்த முயற்சி மிகவும் கடினமானது, இவ்வாறு அவர் கூறினார். உங்களுக்கான கேள்வி, நாசா எனப்படும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பானது எங்கு அமைந்துள்ளது? 2 கேள்வி, நாசாவில் பணியாற்றிய முதல் இந்திய பெண் யார்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.